கலாத்தியர் புஸ்தகம் 6 2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அடுத்ததாக அதே கலாத்தியர் 6 5 படிப்போம். அவன் அவன் தன் தன் பாரத்தை சுமப்பானாக. இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்ன கேள்வி வரலாம் என்று. ஒருவேளை புரியவில்லை என்றால் மீண்டும் அந்த 2 படிப்போமானால், 2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அதாவது ஒரு கிறிஸ்தவன் சக கிறிஸ்தவனுடைய வாரங்கள் என்று சொல்லும் போது இங்கே துன்பங்கள் என்று சொல்லலாம், அல்லது பிரச்சனைகள் என்று சொல்லலாம், இவைகளிலே பங்கெடுக்க வேண்டும். அப்படி பங்கெடுப்பதன் மூலம் நாம் பிறருடைய பாரத்தை சுமக்கிறோம் என்கிறது தான் இந்த வசனத்தினுடைய எளிமையான பொருள். ஆனால் 5 சொல்லும் போது அவன் தன் தன் பாரத்தை சுமப்பான. இங்க என்ன சொல்கிறாரு? அவனவன் பாரத்தை பார்த்துக்க என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லும் போது சிலர் இந்த 2 எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு கேள்வியை கேட்பார்கள். அது என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவன் பிறர் பாரத்தை சுமக்க வேண்டுமா தன் பாரத்தை சுமக்க வேண்டுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 ஒரே அதிகாரத்திலே சொல்லும் போது அதுல ஒரு முரண்பாடு போல் தெரியவில்லையா? முரண்பாடு இருக்கிறதை பார்க்கின்றோமே என்று சில பேரை கேட்பார்கள். நிச்சயமாக இந்த கேள்வி நியாயமான கேள்விதான். ஏனென்றால் 2 சொல்லுகின்றார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று. 5 மீண்டும் அவர் அதே எழுத்தாளர் சொல்லுகின்றார், தன் தன் பாரத்தை சுமக்க வேண்டும் என்று. ஆகவே இதில் எழுகிற கேள்வி நியாயமானதுதான். இது முரண்பட்ட ஒரு கருத்து போல் இருக்கிறது அல்லவா என்று கேட்பது இயல்புதான். ஆனால் இதிலே எந்த விதமான முரண்பாடும் இல்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், நம்முடைய உலகத்தில் உள்ள பிரச்சனைகளை, அதாவது இந்த வசனங்களில் உள்ள பாரம் என்கிறதை சுமை என்று எடுத்துக்கொள்வோமே, ரெண்டும் தமிழிலே நாம் மாறி மாறி பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான். அன்றாட நிகழ்வுகளிலே ஒரு சுமையை சுமக்கும் போது சில வேளை சில சுமைகளை அல்லது பாரத்தை நாமே சுமக்க முடியும். ஆனால் சில சுமைகளை ஒருவரால் தூக்குவது கூட கடினம். குறைந்தபட்சம் 2 or 3 பேர் வரை அந்த சுமையை தூக்குவதற்கு, அதை பக்கத்தை கொண்டு செல்வதற்கு, நகர்த்துவதற்கு தேவைப்படுவார்கள். அதே போன்ற ஒரு நிகழ்வைத்தான் இங்கே மனித வாழ்வின் பிரச்சனைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒப்புகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்விலே சந்திக்கின்றதான இன்னல்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், அது எந்த வடிவிலே இருந்தால் கூட, பல வேளைகளிலே நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை நாமே சுமந்து விட முடியும். உதாரணமாக அன்றாட தேவைகளை, அன்றாட குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார தேவைகளை அவனவன் சந்திக்க வேண்டும். அதைத்தான் 5 சொல்கிறார், அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. சுமப்பானே என்று சொல்லும்போது அது ஒரு பொலிட்டிக்கல் லைன்ல அல்ல, பொலிட்டிக்கல் மெத்தட்ல அந்த வசனத்தை அவர் பேசுகின்றார், எழுதுகின்றார். ஆகவே அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே என்று சொல்லும்போது அன்றாட வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகளை ஒவ்வொரு குடும்பமும் அல்லது ஒவ்வொரு தனி மனிதன் தான் சுமந்தாக வேண்டும். உதாரணமாக என்னுடைய வீட்டிலே உணவு தேவை என்றால் நான் தான் அதற்கான தேவையை சந்தித்தாக வேண்டும். அல்லது என்னுடைய மனைவி அதோடு இணைந்து இணைந்து பணியாற்றலாம், இந்த பிள்ளைகள் இணைந்து பணியாற்றலாம். இவ்வளவாக ஒவ்வொரு குடும்பத்தினுடைய
அடிப்படை தேவைகளை அந்த குடும்பம்தான் சந்தித்தாக வேண்டும். அதுபோல அன்றாடம் சந்திக்கிறதான போராட்டங்கள், பிரச்சனைகள் போன்றவற்றை கூட அந்த குடும்பம்தான் சந்தித்தாக வேண்டும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அதைத்தான் ஐந்தாம் வசனத்தில் அவர் சொல்கிறார். ஆகவே இந்த ஐந்தாம் வசனத்தை புரிந்த பின்புதான் நாம் மீண்டும் இரண்டாம் வசனத்தை ஆராய வேண்டும். அது என்னவென்றால், நம்முடைய உலக வாழ்க்கையிலே சிலவேளை நமக்கு தெரியும் என்னவென்றால், நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை சிலவற்றை ஒரு தனி குடும்பமாக அல்லது தனி மனிதனாக சந்திக்க முடியாது. அப்போது அதற்கு யாருடைய துணையாவது தேவைப்படுகிறது. உதாரணமாக ஒரு வீட்டிலே திடீரென்று ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். குறிப்பாக அந்த வீட்டுடைய குடும்ப தலைவர் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் அவர் திடீரென்று அவர் ஒருவர் தான் சம்பாதிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்தினால்தான் அந்த குடும்பம் நடக்கிறதுன்னு வைத்துக் கொண்டால், இப்போது அந்த திடீரென்று அந்த மனிதனுக்கு ஒரு கடுமையான நோய்வாய்ப்பட்டு அவர் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டால் அந்த குடும்பம் அந்த சூழலை எப்படி எதிர்கொள்ளும்? நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கு அந்த பிரெட்வின்னர் என்று சொல்லக்கூடிய அன்றாடம் அனைத்து தேவைகளை சந்தித்துக் கொண்டிருந்த குடும்ப தலைவர் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தால் அந்த குடும்பம் சந்திக்கிற இன்னல்கள் ஏராளம், பொருளாதார நெருக்கடிகள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆகவே இந்த சூழலிலே அந்த குடும்பம் எப்படி தங்களுடைய பொருளாதார சூழலை சந்திப்பார்கள்? ஒருவேளை சற்று வசதியுடையவர்களாக இருப்பார்களாயில் அதை தங்களிடம் இருக்கிற சேமிப்பை வைத்து அவர்கள் எதிர்கொள்ள முடியும். ஆனால் நாம் ஒரு சாதாரணமாக கூலி தொழிலாளிகளாக இருக்கிற ஒரு குடும்பம் என்றால் ஒருவேளை அது சாத்தியமில்லாமல் போகும். ஆகவே அந்த சூழல்களிலே சபையிலே இருக்கிற பிற கிறிஸ்தவர்கள் சேர்ந்து அந்த குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்க உதவி செய்ய வேண்டும். அதாவது அந்த குடும்பத்துடைய இன்னல்களிலே நாம் நம்மால் இயன்ற அளவு பங்கு பெற வேண்டும். அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வதற்கு வசதி உள்ள கிறிஸ்தவர்கள் முன்வர வேண்டும், அல்லது சபையாக இணைந்து முன்வர வேண்டும். அதைத்தான் இரண்டாம் வசனத்திலே சொல்கிறார். ஆகவே இந்த இரண்டு வசனங்களிலும் எந்த முரண்பாடும் இல்லை. அதாவது பவுலுடைய ஆலோசனை என்றால் நான் இயன்ற வரை அது நடைமுறையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முரண்பாடு என்று பார்த்தால் முரண்பாடு போது தெரியும். மற்றபடி அன்றாட வாழ்விலே உலகமெங்கும் நடக்கிற நியதி என்னவென்றால், எல்லா குடும்பங்களும் எல்லா மனிதனும் தன்னுடைய காரியங்களை தானே பார்த்துக் கொள்கின்றான். அதற்கு யாரும் ஆலோசனை கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஒரு கோணத்திலே பார்த்தால். ஆனால் அவன் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஒரு கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவின் அன்பை பெற்றவனாக, தேவனுடைய பிள்ளையாக தன்னை அவன் கருதுகிற அப்படின்னாலே அவன் செய்ய வேண்டியது என்னவென்றால், சக கிறிஸ்தவனுக்கு, தன்னுடைய சபையிலே துன்பப்படுகிற சக கிறிஸ்தவனுக்கு அவர் உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும். இவ்வளவாக துன்பப்படுகிற கிறிஸ்தவனுக்கு அவர்கள் எந்த இடங்களிலே துன்பம் அடைகிறார்களோ, பொருளாதாரத்திலே துன்பம் அடைந்தால் அதிலே நம்மால் என்ன உதவி செய்ய முடியும், அல்லது மனித உதவிகள் தேவைப்படுமானால் அந்த இடங்களிலே நாம் மனித உதவி செய்ய முடியும். உதாரணமாக ஆஸ்பத்திரிகளிலே நாம் போய் பார்க்கும்போது பல வேளைகளிலே ஒரு நோயாளியோடு இருந்து பார்ப்பதற்கான துணையாளர் அல்லது அட்டண்டர் என்று ஒருவர் இருக்க மாட்டார். பல இடங்களிலே இதை நான் நேரடியாகவே அனுபவித்திருக்கின்றேன், பார்த்திருக்கின்றேன். ஆகவே அந்த இடங்களிலே சபை என்ன செய்யலாம் என்றால், தங்களுடைய சபையில் உள்ள ஒரு குடும்பத்திலே ஒருவர் நோயப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பாரானால் அவரோடு இணைந்து அவரோடு எப்போதும் பக்கத்தில் இருந்து உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்றால், சபையிலே அதற்கு ஆர்வம் உள்ள உதவி மனப்பான்மை உள்ள ஒருவரை சபை நியமிக்கலாம், அல்லது சபையில் உள்ள ஒருவர் சென்று உதவி செய்யலாம். இதை பொதுவாக நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்கிறார், உங்களால் இயன்றவரை அவனவன் தன் தன் பாரத்தை சுமக்க வேண்டும். ஆனால் சூழ்நிலைகள் மாறுமானால், சூழ்நிலைகள் நெருக்கடியாக இருக்குமானால்
அந்த நெருக்கடியை சந்திக்கிற சக குடும்பத்துக்கு சக கிறிஸ்தவனுக்கு அவருடைய துன்பங்களிலே பங்கெடுத்து அவருடைய துன்பத்தை சுமையை குறைப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஆகவே இந்த ரெண்டு வசனங்களையும் நடைமுறை வாழ்விலே நாம் சிந்தித்து பார்ப்போமானால் எந்த முரண்பாடும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போது இது சார்ந்து உங்களுக்கு கேள்வி எழுதா இருக்குமானால் கேட்கலாம். இது இந்த கேள்வியானது நாம் இதுவரை கேட்ட கேள்விகள் எல்லாமே சரித்திரத்தில் உள்ள முரண்பாடுகளாக இருக்கும் சில வேளை, அல்லது வசனத்துடைய சொற்றொடர்களிலே உள்ள முரண்பாடுகள் போல தெரியும், அல்லது இறையில் கருத்துகளிலே முரண்பாடுகள் போல தெரியும். ஆனால் அவைகளுக்கெல்லாம் நாம் பதில் பார்த்து எந்த முரண்பாடும் என்று கண்டுகொண்டோம். ஆனால் நாம் இதுவரை தியானித்த வசன பகுதிகளிலே என்ற ஞாபகம் சரியாக இருக்குமானால் இந்த ஒரு வசன பகுதியில் தான் வாழ்வியல் சார்ந்த ஒரு கேள்வியை முரண்பாடு போல சிலர் கேட்கின்றார்கள். ஆனால் நாம் கொடுத்த பதில் அடிப்படையிலே நம்முடைய நடைமுறை வாழ்வை நாம் கவனித்து பார்க்கும் போது நம் அனைவருமே அவரது பாரத்தை தான் பார்க்கின்றோம். ஆனால் அத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக நாம் இயன்றவரை சக கிறிஸ்தவனுக்கு உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும். இதை சர்வதேச அளவிலே சொல்வதற்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட இப்ப இருக்கிறது. நம்முடைய அண்டை நாடான இலங்கையிலே பொருளாதார நெருக்கடியினாலே அந்த நாடு மிகுந்த இன்னலுக்குள்ளாயிருப்பதை நாம் அறிவோம். அந்த நாட்டுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். அங்குள்ள நண்பர்கள் கிறிஸ்தவர்கள் என்று மட்டுமல்ல, நாம் அந்த நாட்டுக்காகவே நாம் ஜெபித்து வருகின்றோம். இது கிறிஸ்தவர்களாக நாம் செய்கிற காரியம். அதே நேரம் நம்முடைய இந்திய தாய் திருநாடு அந்த நாட்டிற்கு உதவி செய்ய வேண்டும் என்று பல முறை உதவி செய்திருக்கிறது. இலங்கை நாடு இதுவரை தன்னுடைய காரியங்களை நிர்வகித்து வந்தது, அதாவது தன் பாரத சுமந்து நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த அண்மை காலத்திலே ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி அதை அதிகமாக பாதித்திருக்கிறது. ஆகவே அந்த நாட்டின் மீது நல்லெண்ணம் கொண்ட நம்முடைய நாடு அதற்கு உதவி செய்ய வருகிறது. இதே போன்ற ஒரு சூழலை தான் இங்கே அவர் சொல்கின்றார். ஆகவே இதுல எந்த முரண்பாடும் இல்லை என்பதை நாம் அறிந்தோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குமானால் கேட்கலாம். ஒரு பிராக்டிக்கல் க்வெஸ்சன் சொல்லுங்க. இப்போ ஒரு சபையில ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, அவரு சபையை ஆவிக்குரிய விதத்துல நல்ல கடினமாக உழைத்து அநேக ஆத்துவாக்களை ஆதாயம் செய்து அநேக அவரோட சபை கட்டிடங்கள்லாம் கட்டி அவருடைய எல்லா பிரயாசத்தையும் அதுல பண்ணியிருக்காரு. அவருடைய ஓல்ட் ஏஜ்ல அந்த சபை அவரை கவனிக்கிற வேண்டுமா எப்படி? அதாவது ஒருவர் தனி முயற்சியில சபையை கட்டினார், அவனுடைய முதிர் வயதிலே அவர் பலகீனமா இருக்கும்போது சபை அவரை கவனிக்க வேண்டுமா என்று கேட்கிறீர்கள். அதாவது நம்முடைய பைபிளிலே உள்ள சில சொற்பதங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பவுலப்போஸ்தலர் தன்னுடைய உடன் ஊழியனாகிய தீமோத்தை பார்த்து பேசி சொல்லுகின்றார், அல்லது தீமோத்தை குறித்து சொல்லுகின்றார், உத்தம புத்திரன் அல்லது தன்னுடைய மகனை போல பாவித்து பேசுகின்றார். அது மட்டுமல்லாமல் பல நிருபங்களை நாம் படிக்கும் போது ஊழியம் கர்த்தருடைய ஊழியத்தை சபையிலே செய்கிற ஒரு மனிதனை அது யாரா இருந்தாலும் சரி, எந்த சபை பிரிவா இருந்தாலும் சரி, அதற்குள்ளாக நமக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் கர்த்தர் அவரை அழைத்தார் என்ற ஒரு சபை ஊழியத்தை செய்யும் போது அதற்காக நிச்சயமாக பிரயாசப்பட்டிருப்பார். தெசலோனிக்கர் நிருபம் நினைக்கின்றேன், அதில் பவுல் சொல்கின்றார், ஒரு தந்தையை போல நான் நடந்து கொண்டேன் என்று சொல்வார். ஆகவே அநேக சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் குறிப்பாக சபை ஊழிய செய்கிறவர்கள் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், அதில் எனக்கு ரிசர்வேஷன் உண்டு, எனினும் பெரும்பான்மையினர் ஒரு தந்தையை போலத்தான் தங்கள் சபை மக்களை நடத்துகின்றார்கள். ஆகவே அவனமாக நீங்கள் சொன்னதை பார்க்கும்போது பிரயாசங்கள் பட்டு பாடுபட்டு கஷ்டப்பட்டு அலைந்து திரிந்து ஆத்மாக்களை சம்பாதித்து ஒரு சபையை அவர் நிறுவியிருப்பாரானால் அவருடைய இயலாமையிலே எல்லா விதத்திலும் உதவி செய்வதற்கு அந்த சபை முன்வர வேண்டும்.
சரீர பிரகாரமான உதவி தேவைப்படுமானால் அந்த சபையில் உள்ள வாலிபர்கள் அங்கே சென்று அவரோடு இருந்து உதவி செய்யலாம். அது பெரிய, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை இன்றைக்கு அநேக புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லது சபையில் உள்ள மூப்பர்கள் மாறி மாறி சென்று அவரோடு இருந்து ஒரு நாள் ஒரு இரவில் மூப்பர் இருக்கலாம், இன்னொரு இரவில் இன்னொரு மூப்பர் இருக்கலாம், அப்படி உதவி செய்யலாம். ஆகவே அப்படி உதவி செய்வது பைபிள் நமக்கு சொல்கிற ஆலோசனை மட்டுமல்ல, அது நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே உங்களுடைய கேள்வியை நான் புரிந்து கொண்ட அளவில் பார்க்கும்போது நிச்சயமாக உதவி செய்யும். ஓகே, அது மாதிரி உத்தம ஸ்திரீகளை நீங்கள் உதவி செய்யுங்கள் அப்படின்னு விதவைகள், உத்தம விதவைகள். ஆமா, உத்தம ஸ்திரீ. ஆமா, உத்தம உதவிகள் சொல்லும்போது தீமோத்தேயுல வருதுன்னு நினைக்கிறேன். அந்த உத்தம உதவிகளுக்கான வரையறைகளை அவர் அங்கேயே சொல்லுவார். ஆமா, 60 மேற்பட்டவங்க நினைக்கிறேன், ஒரே புருஷனோடு வாழ்ந்தவர்கள் அப்படி சில அருமையான ஆலோசனைகளை அங்கே அவர் சொல்லுகிறார். அதன் அடிப்படையில உத்தம உதவிகளாக இருக்கிறவருடைய பாரத்தை சபை தாங்க வேண்டும். ஆனா அதுலேயே கூட பவுல் ஒரு அருமையான ஒரு இதை முடிவிலக்கையும் சொல்லுவார். ஒருவேளை அந்த உதவியுடைய பிள்ளைகள் அந்த தாயை கவனிக்கக்கூடிய சூழல் இருக்குமானால் அதை அந்த பிள்ளைகள் தான் செய்ய வேண்டும். அது பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம். ஆகவே பிள்ளைகள் தான் அதை செய்ய வேண்டும். பிள்ளைகள் செய்வதற்கு இல்லை என்றால் நன்றாய் சபை அதை அந்த உதவியுடைய பொறுப்பை சபைதான் எடுத்து செய்ய வேண்டும். ஆகவே உத்தம உதவிகளை கண்டுபிடித்து உதவி செய்ய வேண்டும். அதே நேரம் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் சபை கட்டாயமாக அந்த பொறுப்பை செய்ய வேண்டும்.